ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் இன்ஜினியர் நிர்மல், காஞ்சிபுரத்துலேருந்து. இனி நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பேரபெட் வால். ஸோ பேரபெட் வால்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம மாடியில் கிடக்கிற கைப்பிடி சேவர். ஸோ அந்த கைப்பிடி சேவர் வந்து நம்ம என்ன ஹைட்டுக்கு பிளான் பண்ணலான்றத பற்றி நம்ம இனி பார்க்கலாம். பேரபெட் வாழ்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொட்டை மாடியில் கட்டக்கூடிய கைப்பிடி சுவரத்தை வந்து நம்ம பேரபெட் வாழ்னு சொல்லுவோம். ஸோ இந்த கைப்பிடி சுவரம் எது கட்டுறோம்னா, ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட்டுக்கு தான் கட்டுறோம். ஸோ நம்ம மேலே வந்து நிற்கிறோம். ஸோ ஒரு சேஃப்டிக்கு தான் வந்து இந்த பேரபெட் வால் கட்டுறோம். ஸோ ஒரு சில வந்து இதர் பிக் ஒர்க்காகவும் பண்ணுவாங்க, இல்லை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே எம்எஸ் ஒர்க்காகவோ இல்லை எஸ்எஸ் ஒர்க்காகவோ பண்ணிப்பாங்க. ஸோ இந்த பேரபெட் வாலோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி பர்பஸ் தான். ஸோ இதோட ஹைட் நம்ம என்ன பிளான் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 அடியிலேருந்து 3.5 அடி வரைக்கும் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3லேருந்து 3.5 நம்ம எப்படி அதை டிசைட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து மதர் காங்கிரீட் போட்டாச்சு, ஒரு க்ரௌண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு காங்கிரீட் போட்டாச்சு, அதுக்கு மேலே வந்து நம்ம பேரபெட் வால் வந்து சைடில் கட்ட போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம அந்த மதர் காங்கிரீட் மேலே என்ன பண்ணுவோம்னா, வெதரிங் வைப்போம். ஸோ வெதரிங் வந்து அந்த எக்ஸிஸ்டிங் ஃப்ளோரில் வந்து ஒரு 3 இன்ச்சோ 4 இன்ச்சோ வரும். ஸோ அதை கேல்குலேட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து ஒரு 3 அடியோ 3.5 அடியோ பிளான் பண்ணால் தான் வந்து அந்த பேரபெட்ட வால் வந்து ஹைட் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம நார்மல் எக்ஸிஸ்டிங் ஃப்ளோர்லேருந்து ஒரு 3 அடியோ 3.5 அடியோ பிளான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து 1.5 அடி ஏறும். ஸோ நம்ம வந்து ஒரு 3 அடி பிளான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1.5 அடி ஏறும்போது 3 அடி தான் இருக்கும். இல்லை 3 அடி தான் பிளான் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கீழே வெதரிங் வச்சு ஏறின பிறகு ஒரு 2.5 அடி தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம ஹைட் கம்மியாகிடும். ஸோ அப்படி ஹைட் கம்மியாகுதுன்னு பட்சத்தில் நமக்கு ஒரு பெரியவங்க நிற்கிறாங்கன்னா கூட அந்த சேஃப்டி இருக்காது. ஸோ ஒரு பேரபெட் வால் கட்டும் போது பார்த்திங்கன்னா, மினிமம் நம்ம கொஞ்சம் இடுப்பு கீழேயோ இல்லை இடுப்பு அளவுக்கோ இருந்தால் தான் பார்த்திங்கன்னா சேஃப்டி. நம்ம இல்லாத டைமில் வந்து மேலே ஒரு குழந்தைங்க வராங்கன்னா கூட அது ஒரு சேஃப்டியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு 3லேருந்து 3.5 அடி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து நம்ம வெதரிங் எவ்வளோ வைக்க போகிறோன்றதை பொறுத்து அந்த வாட்டம் கட்டுவோம். ஸோ தண்ணி வந்து ஒரு பக்கமாக போகிறது வாட்டம் கட்டுவோம். ஸோ அதை பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேரபெட் வால் வந்து ஹைட் பிளான் பண்ணுறது பார்த்திங்கன்னா எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.